அனைவருக்கும் இந்திய மாலை வணக்கம். வெல்கம் டு Adda247 தமிழ். நான் உங்கள் அருண். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது நம்ம ரயில்வேலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷன் பா. இது முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ரண்டிஸ்ஷிப், அதாவது நம்ம ஐடிஐ முடித்தவங்களுக்கான அப்ரண்டிஸ் ப்ரோக்ராம் தான் இது தவிர மற்றபடி எல்லாரும் அப்ளை பண்ண போகிற ஒரு வேக்கன்சி கிடையாது அப்படின்றத வீடியோட ஆரம்பத்திலே நான் சொல்லி இதை ஆரம்பிக்கிறேன். இது என்ன அப்ரண்டிஸ், எங்கிருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இன்டகிரல் கோச் ஃபேக்டரி நம்ம சென்னையில் பெரம்பூரில் வந்து நம்ம ட்ரெயின் 18 கூட இப்போ நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, வந்தே பாரத் இந்த ட்ரெயினை முதல் முதல்ல தயார் பண்ணி வந்து நம்ம அனுப்பிச்சோம் பார்த்தீங்களா, அந்த இன்டகிரல் கோச் ஃபேக்டரி நம்ம தொழிற்சாலையில் இந்த ரைட்டாக நம்மளுடைய ரயில்வே பெட்டிகளை தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைக்கு வந்து அப்ரண்டிஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹால் ஃபால் பண்ணியிருக்காங்க. இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்னைக்கு கடைசி நாள் அப்படின்றத பார்க்கலாம்ப்பா. இந்த அப்ரண்டிஸுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஐடிஐ முடித்தவங்க இதுக்கு நம்ம தாராளமாக அப்ளை பண்ணலாம். ரைட், இதுக்கு அப்ளிகேஷன் என்னையிலேருந்து வந்திருக்கு அப்படின்னா ரெண்டு நாள் ஆயிடுச்சு. அப்ளிகேஷன் இப்போ ஆன்ல இருக்குது, நம்ம இப்போ அப்ளை பண்ணலாம், விண்ணப்பிக்கலாம், ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணலாம். லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30/6/2023, அதாவது ஜூன் மாதம், இன்றைக்கி தான் ஜூன் பிறந்திருக்கு, இந்த மாதத்தோட கடைசி நாள் ரைட்டா ஜூன் 30-க்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணிடலாம். 31/5 இது அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு சரிங்களா. எவ்வளோ நம்பர் ஆஃப் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க ஐடிஐயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸ் ஐடிஐ அப்படின்னு சொல்லி ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. இதில் ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்பெண்டர், எலக்ட்ரிக்கல், ஃபிட்டர், மெக்கானிக் அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பெயிண்டர், வெல்டர் அப்படின்னு சொல்லி ஒரு 7-8 கேட்டகரி இருக்குது. டோட்டலாக 252 காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க சரிங்களா. 252 காலி பணியிடங்கள். எக்ஸ்பீரியன்ஸ் ஐடிஐக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 530 காலி பணியிடங்கள். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 570 காலி பணியங்கள், 572 காலி பணியங்கள் வரைக்கும் டோட்டலாக கொடுத்துருக்காங்க சரிங்களா. சாரி, 770 காலி பணியங்கள் வரைக்கும் டோட்டலாக கொடுத்துருக்காங்க. 530 வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஐடிஐக்கு அண்ட் ஃப்ரெஷர் ஐடிஐக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 252 காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டிருக்குப்பா. இது கேட்டகரி வைஸ் இது பிரியும் சரிங்களா, கேட்டகரி வைஸ் இது டோட்டலாக பிரியும். இந்த விண்ணப்பம் அப்ளை பண்ணுறதுல ஏதேனும் நமக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா இதை கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்கு வந்து அவங்க டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பருக்கு கால் பண்ணி, அது டோல் ஃப்ரீ நம்பரில் லேண்ட்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க, இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம். இது காலைல 9:30 5:30 மணி வரைக்கும் இது ஆனில் இருக்கும். வீக் டேஸில் மட்டும்தான், சாட்டர்டே சண்டே வந்து கிடையாது. சண்டே சுத்தமாக கிடையாது. சாட்டர்டே மதியம் 12:25 வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கால் பண்ணி இதில் நம்ம கேட்டுக்கலாம். எலிஜிபிலிட்டி, பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி, மாற்றுத்திறனாளியால் இருக்கும் நபர்களுக்கு என்னென்ன மாதிரியான இது கொடுத்துருக்காங்க, எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. கார்பெண்டராக இருந்தால், எலக்ட்ரிக்கலாக இருந்தால், ஃபிட்டராக இருந்தால் என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்றத கேட்டகரி கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பிளைண்ட் பீப்புளுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து கிளியராக சொல்லியிருக்காங்க இந்தந்த க்ரைட்டீரியாவில் இருந்தால் நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா. அண்ட் அதே மாதிரி ஃபஸ்ட் அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ஒரு நோட்டிஃபிகேஷன், ஒரு 2-5 மினிட்ஸில் முடிச்சிடலாம் ரைட்டா. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு ஓவராலாக, எலிஜிபிள் க்ரைட்டீரியாவில் ஏஜ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 15 24 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த அப்ரண்டிஸுக்கு நம்ம அப்ளை பண்ணலாம்ப்பா. இந்த ஏஜ் வந்து 30/6/2023 தேதியின்படி கணக்கு பண்ணப்படும். இதில் ஓபிசி மாணவர்களாக நீங்கள் இருக்கீங்க, அதாவது பிசி, எம்பிசி, டிஎன்சின்னு சொல்லக்கூடிய இந்த மூணு கேட்டகரியில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா 3 வயது தளர்வு நம்ம வாங்கிக்கலாம். அதாவது 24 வயதுலேருந்து ப்ளஸ் 27 வயது வரைக்கும் நம்ம ஏஜோட மேக்ஸிமம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் நம்ம வாங்கிக்கலாம் சரிங்களா. ஓபிசி மாணவர்களாக நம்ம இருக்கோம் அப்படின்னா, நாம் எஸ்சிஎஸ்டி மாணவர்களாக இருந்தால் 5 வரைக்கும் நமக்கு கிடைக்கும் சரிங்களா. 5 வரைக்கும் எஸ்சிஎஸ்டி மாணவர்களுக்கு. நாம் மாற்றுத்திறனாளிகளாக நாம் இருக்கோம் அப்படின்னா 10 வரைக்கும் நமக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வயது தளர்வுகள் நமக்கு தர்றாங்க. குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸ்பீரியன்ஸ் ஐடிஐ, எக்ஸ் ஐடிஐ அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பீரியட் ஆஃப் ட்ரைனிங் வந்து 1 இருக்கணும். ஃபிட்ரு, எலக்ட்ரிக்கல், அப்புறம் அந்த மெக்கானிசம் இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருக்கணும். அண்ட் மினிமம் 50% மார்க்கோட பாஸ் பண்ணியிருக்கணும். வித் சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10+2 வந்து அவங்க படிச்சிருக்கணும். இந்த மாதிரி சொல்லி அவங்க ஒரு க்ரைட்டீரியா வச்சுருக்காங்க. இந்த க்ரைட்டீரியாவில் நீங்கள் படிச்சிருக்கீங்களா அப்படின்றதையும் நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கோங்க சரிங்களா. ரைட், ஸோ இது எல்லாமே அந்தந்த குவாலிஃபிகேஷன். அதே மாதிரி ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10th பாஸ் பண்ணியிருக்கணும். அண்ட் 10+2 சிஸ்டமில் சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் அண்டர் த 10+2 சிஸ்டமில் அவங்க படிச்சிருக்கணும். 2 பீரியடு ட்ரைனிங் வந்து அவங்களுக்கு தர்றாங்க சார். இந்த ட்ரைனிங் பீரியடுக்கு வந்து ஏதாவது சம்பளம் தருவாங்களா அப்படின்னா ஸ்ட்ரைஃபன் தருவாங்கப்பா. எவ்வளோ ஸ்ட்ரைஃபன் தருவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃப்ரெஷர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா மாதத்துக்கு 6000 ரூபா ஸ்ட்ரைஃபன் தருவாங்க.
ஃப்ரெஷர்ஸ்லேயே வந்து டென்த்து மட்டும் முடித்தவங்களா இருந்தால் 6000 ரூபாய், இதே டென்னு ப்ளஸ் டூ ப்ளஸ் டூ முடித்தவங்க டுவெல்த் வரைக்கும் படித்தவங்களா இருந்தால் 7000 ரூபாய் வாங்கிக்கலாம். எக்ஸ்ஐடிஐஸ் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நேஷனல் அண்ட் ஸ்டேட் சர்டிஃபிகேட் ஹோல்டராக அவங்க இருக்காங்க அப்படின்னா, ஏற்கனவே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல நேஷனல் அண்ட் ஸ்டேட் சர்டிஃபிகேட் ஹோல்டராக இருக்காங்க அப்படின்னா 7000 ரூபாய் வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸ்ட்ரைஃபன் நமக்குனால வாங்கிக்க முடியும் சரிங்களா. இது ஸ்ட்ரைஃபன் அண்ட் அதே மாதிரி ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி 31/5 ஆரம்பிச்சிருச்சு, 36 வரைக்கும் இருக்குது. சாயந்தரம் 5:30 வரைக்கும் அப்ளை பண்ணலாம், என்னைக்கு 30/6/2023 சாயந்தரம் 5:30 வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம். இதுக்கான அஃபீஷியல் வெப்சைட் நம்ம ஐசிஎஃப் இன்டெக்ரல் கோச் ஃபேக்டரி இருக்குல்ல அதோட அஃபீஷியல் வெப்சைட்டான pb.icf.gov.in அப்படின்ற வெப்சைட்ல உள்ள போய் நம்ம அப்ளை பண்ணலாம். இந்த லிங்கை கீழே நான் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன், கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இந்த நோட்டிபிகேஷனையும் கீழே கிளிக் வைக்கிறேன்ப்பா, செக் பண்ணி பாருங்க சரிங்களா. அண்ட் அதே மாதிரி இந்த ஃபீஸ் பேமெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எஸ்சிஎஸ்டி மாணவர்கள் உமன்ஸுக்கு கிடையாது ரைட்டா, கேண்டிடேட் ஃபார் த அதர் தன் எஸ்சிஎஸ்டி மாணவர்கள் பிடபிள்யூடி மாணவர்கள் அண்ட் உமன்ஸ் இல்லாமல் மற்றவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 100 ரூபாய் எக்ஸாம் ஃபீஸ் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும், ஆன்லைன் ஃபீ பேமெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்கப்பா சரிங்களா. ஓகே இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக இது வந்து நமக்கு கொடுக்கக்கூடியது. அண்ட் மெரிட் லிஸ்ட் வந்து பார்த்தீங்க பேஸ்ட் ஆன் தட் மார்க் அப்டெயினில் தான் இவங்க டோட்டலாக பண்ணுறாங்க சரிங்களா. 10th ஸ்டாண்டர்டோட மார்க்கை பேஸ் பண்ணி தான் இவங்க கம்ப்ளீட்லி மெரிட் லிஸ்ட் வந்து இவங்க ஓவராலாக மெரிட் பண்ணுறாங்க சரிங்களா. அண்டு அவ்வளோதான் டோட்டல் விவரங்கள் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு தெளிவாக சொல்லியிருக்கேன். வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செஷனில் கேளுங்க, உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் அதே மாதிரி இந்த PDF-ஐ முழுமையாக ஒரு தடவை செக் பண்ணியும் பார்த்துருங்க. தேங்க்யூ ஸோ மச் மக்களே. இந்த வீடியோ மறக்காமல் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய நண்பர்கள் பல பேர் ஐடிஐ முடித்து இந்த மாதிரி இதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, ஸோ அவங்களுக்கு இது கண்டிப்பாக ஒரு பயனுள்ளதாக இருக்கும், கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மிக்க மகிழ்ச்சி மக்களே, நன்றி வணக்கம்.